ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உம்ரா விலாகில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மஸ்ஜிது கூபா. இந்த பள்ளிவாசல் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் பார்த்திங்க அப்படின்னா மதினாவில் முதல் முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல். ரசூல்லா ஜியாரத் மக்காலேருந்து ஜியாரத் பண்ணி மதினா வரும்போது எல்லா மக்களும் உற்சாகமாக வரவேற்பு கொடுத்து எங்கள் வீட்டில் வந்து தங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ ரசூல்லா எல்லோரும் என்ன முடிவு எடுத்தாங்கன்னா ஒட்டகத்தை அவிழ்த்து விடுங்க, ரசூல்லாவின் ஒட்டகத்தை. அது எந்த இடத்துல போய் உட்காருதோ அந்த இடத்துல நம்ம நபி அவர்களுடைய வீடையும் பள்ளிவாசலையும் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒட்டகத்தை அவுத்து விட்டாங்க. ஒட்டகம் அப்படி கொஞ்சம் தூரம் கால்நடையாக நடந்து போய் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துச்சு. அந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் முடிவு எடுத்தாங்க. அந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டுறதுக்கு உண்டான வேலையை ஆரம்பித்து பள்ளிவாசல் கட்ட ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி முதல் முதலாக மனிதர்கள் வந்து வாங்க சொன்னது, அதாவது பிலால் ரஹிமல்லாஹு அவர்கள் வந்து முதல் முதலாக வாங்க சொன்னதும் இந்த மஸ்ஜிது கூபாவில் தான். அதுக்கு முன்னால் முரசு மூலியமாக தான் மக்களுக்கு வந்து தொழுகைக்கு அழைப்பிடப்பட்டது. இந்த மஸ்ஜிது கூபாவில் தான் முதல் முறையாக மனிதர்கள் மூலியமாக வாங்கோ செய் ஒழிக்கப்பட்டு எல்லோரும் தொழுகைக்காக அழைக்கப்பட்டது. இந்த பள்ளி மிகவும் பழமையான பள்ளி. மதீனாவின் முதல் கட்டப்பட்ட பள்ளி இதுதான். 1986 வரைக்கும் இந்த பள்ளி வந்து கொஞ்சம் பழமையான பள்ளியாக இருந்துச்சு. 1986 அப்புறம் சவுதி அரசாங்கத்தின் மூலமாக இந்த பள்ளி புதுப்பிக்கப்பட்டது. புதுப்பிக்கப்படும்போது மனராக்கள்லாம் கொஞ்சம் உயரமாக உயர்த்தப்பட்டது. அந்த பழமை மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி நடுப்பகுதியில் மொத்தம் அண்ணோ அந்த ரசூலுல்லாஹ் காலத்தில் எப்படி துணியை வச்சு மரப்பு ஏற்படுத்தினாங்களோ அதே மாதிரி மரப்பு ஏற்படுத்தி இன்னும் அந்த இடம் அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்துக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கான தொழுகைக்கு உண்டான இடம். நான் வந்து பெருநாள் அன்னைக்கு போயிருந்தேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட்டமும் அதிகமாகவே இருந்துச்சு. வெளியேவும் கூட்டம் இருந்துச்சு, உள்ளுக்குள்ளேயும் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஜும்மாக்கு எல்லாருமே வந்து உள்ள மதினாவை நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க, மதினா பள்ளியை நோக்கி. இந்த பள்ளி வெள்ளிக்கிழமை ஜும்மாவும் இங்கேயும் நடக்கும். ரொம்ப பிரசித்தி பெற்ற பள்ளி, மதினாவில் முக்கியமான பள்ளி. நீங்கள் இப்போ ஆண்களுடைய தொழுகை இது பார்த்தீங்க, இது வந்து பெண்கள் தொழுகைக்கு உண்டான தனியாக ஒதுக்கப்பட்ட பள்ளி. இது அதே பள்ளியில் பின்புறம் ஒரு மறைப்பு மொத்தம் வைக்கப்பட்டு பெண்கள் தொழுகைக்கு உண்டான இடம் இது. நம்ம பெண்கள் தொழுகைக்கு உண்டான இடத்துக்குள்ளே போக முடியாது. நம்ம வேறு ஒரு ஆள் மூலியமாக வீடியோ எடுத்தவங்கள நம்ம அவங்ககிட்ட இருந்து அந்த வீடியோவை வாங்கி உங்களுக்காண்டி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு மறைப்பு தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து பெண்களுக்கான பகுதி. இந்த மறைப்புக்கு அந்த புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் தொழுகைக்கு உண்டான பகுதி. அப்படியே வெளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டத்துக்கு பஞ்சமே இருக்காது. சுற்றி புறாக்கள் வந்து அப்படியே மேஞ்சிக்கிட்டு இருக்கும். நமக்கு வந்து இந்த பள்ளியை விட்டு போகிறதுக்கே மனசு வராது. மதினாவில் முத முத கட்டப்பட்ட பள்ளி, அதோடு அது மாத்திரம் இல்லாமல் சுற்றி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரம்மியமான காட்சியாக இருக்கும். அதே மாதிரி அதிக மக்கள் வராங்க அப்படிங்கிறதுக்காண்டி அவங்களுக்கு உண்டான கடைகள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. உணவு கடை, டீ கடை, எல்லா கடையும் சகல வசதிகளும் இந்த பள்ளியை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லோரும் வீடியோ பார்க்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. பாய் பாய்.